நஞ்சினியர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அழகான ஒரு பயணத்தில் தன்னுடைய இசை பயணம் என்பது தனக்கே தெரியாமல் அமைந்த ஒரு காலகட்டம். இன்ஜினியராக வரணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருந்தது. படிப்புல அதிகமான ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் பள்ளி பருவத்திலும் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் அந்த காலகட்டத்திலும் இசையில் ஒரு ஆர்வம். நிறைய பழைய பாடல்களை கேட்டு அந்த பழைய பாடலை உள்வாங்கி அந்த பாடல்களுக்கு அழகாக பாடலை பாடி, பெண் குரலாக இருந்தாலும் சரி ஆண் குரலாக இருந்தாலும் சரி, அந்த பாடலை கேள்வி ஞானம் மூலமாக உள்வாங்கி அப்படியே பாடிட்டு இருந்து பயணம் செய்த ஒரு காலகட்டம். தன்னை அறியாமலே நிறைய பாட்டு போட்டியில வந்து முதலாம் பரிசெல்லாம் நிறைய அள்ளி எடுத்த காலகட்டம். அங்க வந்து சிறப்பு விருந்தினர்கள் கூட பாராட்டி நிறைய கௌரவங்களை கொடுத்த ஒரு காலகட்டம். ஜானகி அவர்களுடைய ஒரு அந்த வருகை மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு காலகட்டம். சினிமாவிலே பாடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினாங்க. பாடசாலையிலும் வெறுமனை பல்கலைக்கழகத்திலும் பாடிட்டு இருந்தா எப்படி? உங்களுடைய அருமையான குரலுக்கு 40 வருடத்திற்கு மேல ஒரு பவனி இருக்கும். இந்த பவனியிலே பல விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கோதாண்டபாணி அவர்கள் சொன்னது. இவை அனைத்தையுமே உள்வாங்கி தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு பயணம். தெலுங்கு என்பது அவருடைய தாய்மொழியாக இருந்தாலுமே தமிழ் மொழியின் மீது அதிகமான ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிற மொழிகள், இந்தியாவில் இருக்கும் 16 மொழிகளில் உள்ள அந்த ஆர்வம், அந்த மொழிகளில் உள்ள அந்த நுணுக்கங்கள், அந்த மொழியை அழகாக உள்வாங்குவதன் மூலமாக பாடல் வெளிப்படுத்திய விதம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்மொழி மூலமாகத்தான் அந்த மொழிகளை அவங்க எழுதி வந்து பாட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு பிறகு வந்து அந்த மொழியிலே ஒரு சிறந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பிச்சாங்க. யாராக இருந்தாலும் தன்னுடைய தாய்மொழியை அழகாக உச்சரிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா? மொழியை வந்து தவறுதலாக யாரும் உச்சரித்து அப்படி இல்லைன்னா அந்த பாடலை வந்து வெறுமனை பாடிட்டு அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் கோபம் வருதும் அதிகமா இருக்குமா? இப்படியெல்லாம் எஸ்பிபி அவர்களுடைய கலை பயணம் என்பது 50 ஆண்டுகள் கடந்த நிலையிலே சினிமா துறையில் வளம் வந்த ஒரு காலகட்டம். எத்தனை பாடல்கள், எத்தனை பசுமையான பாடல்கள், எத்தனை நினைவுகளை அள்ளி கொடுத்த பாடல், எத்தனை தலைமுறைகளை தாண்டிய ஒரு பயணம் இல்லையா? எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த 60கள் 70 காலகட்டங்களிலே வந்த எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள், 70க்கு 80க்கு பிறகு வந்த பாடல்கள், 80லிருந்து 90க்கு பிறகு வந்த பாடல்கள், 90க்கு பிறகு பல அழகான தொழில்நுட்பத்துடன் இசை பயணிக்கும் பொழுது அவருடைய குரலுக்கு ஏற்றாப்புல ஒரு மேஜிக் இருந்தது இல்லையா? அந்த மேஜிக் மூலமாக வெளிவந்த பாடல். அதற்கு பிறகு ஏ ஆர் ரகுமான் அவர்களுடன் படைப்பிலே நிறைய பாடல்கள். அப்போ எத்தனை தலைமுறையை தாண்டிய ஒரு பயணம். இந்த பயணத்தில் அவருடைய கடுமையான முயற்சி உழைப்பு என்பது எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்க்கணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை உயர்களுக்கு அவங்க போனாலுமே எல்லாரும் மீதும் அன்பா இருப்பாங்க. எப்பொழுதுமே சாதாரணமா தான் பேசுவாங்க. தான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன், தான் ஒரு பெரிய பாடகர், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே அவங்களுக்கு கிடையாது. தன்னுடைய பாடல் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு யாருமே ஒரு கருத்து கேட்டா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, பாடகருடைய பங்கு 10 வீதமாக இருந்தாலுமே அந்த பாடலுக்கு இசை, அந்த பாடலை எழுதியவர், அந்த பாடலுக்காக பல வேலைகளை செய்த தொழில்நுட்ப கலைஞர்கள், அதற்கு பிறகு அந்த பாடலை முழுமையாக உள்வாங்கி நடிக்கும் அந்த நடிகருடைய அந்த திறமைதான் அந்த பாடல் என்பது முழுமையாக 100 வீத சக்சஸை வந்து எப்பொழுதுமே எட்டி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு கொடுத்த வேலையை சிறப்பா செய்யறேன். அதுவும் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தனக்கு ஒரு வாய்ப்பு நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாடல்கள் புதுமைகளை படைத்த ஒரு காலகட்டம். இசை என்பது மென்மையாக பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த மென்மைக்கு புதுமைகள் சேர்க்கும் பல குரல்கள் வந்த ஒரு காலகட்டம். சிலர் தான் ரொம்ப காலமா அதிகமா பாடிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நிறைய பேர் வந்து இசைக்குள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய படைப்புகள்லாம் எப்படி இருந்தது? இப்படியெல்லாம் அவருடைய அழகான ஒரு பார்வையை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெறுமனை கேள்வி ஞானம், சங்கீதத்தை முறையாக கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த கேள்வி ஞானம். அவங்க ரொம்ப முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, வீட்டுல வந்து அவங்கள மணின்னு தான் எல்லாரும் அழைப்பாங்க. அம்மா வந்து அம்மாவுடைய செல்ல குழந்தை அவங்க. அப்ப அம்மா வந்து அழகா பாடுவாங்களா? அந்த பாடல வந்து தான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே குழந்தையாக இருந்து வளர்ந்த பிறகும் அந்த பாடலை எல்லாம் கேட்ட பிறகு அந்த பாடலினுடைய ஒரு வழி தோன்றலோ தெரியவில்லை, தனக்கும் ஒரு பாடல் மீது ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா எப்பொழுதுமே நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் பாடுறதெல்லாம் கேட்கறதெல்லாம் ரொம்ப குறைவு. வீட்டுல விசேஷம், தன்னுடைய ஊர்ல விசேஷம் அப்படின்னா மணி பாடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
தன்னுடைய மகன் பாடியதை கேட்டு நிறைய பேர் பாராட்டினா ரொம்ப அழகா பிரமாதமா மணி பாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல சினிமால வந்து வாய்ப்பு கிடைச்சு மகன் வந்து இன்னும் மேல போவாங்க அப்படின்னு அம்மா நினைச்சது கிடையாது. அவர் படிப்புல ரொம்ப அழகா படிக்கக்கூடியவர், அப்ப படிப்பு துறையில தான் சந்திப்பாங்க. ஏன்னா எஸ்பிபி அவர்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம் அந்த சின்ன காலகட்டத்துல. தான் வந்து ஒரு சிறந்த இன்ஜினியரா வரணும், இன்ஜினியரா வந்து அப்பெல்லாம் பெரிய சம்பளம் இருக்காது, ஆனா ஒரு கை நிறைய அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தாராளமான சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு வாகனம் கொடுப்பாங்க, ஒரு டிரைவர் கொடுப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம ஓட்டிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ஜினியர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வந்து அப்படி சாதிச்சிடும். இப்படிதான் அவங்களுடைய கனவுகள் இருந்தது. சினிமா என்பது வித்தியாசமான பாதையில பயணிச்ச பிறகு எத்தனையோ கனவுகள், உலகளாவிய ரீதியிலே 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள். ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு இசை நிகழ்ச்சியில வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் லதா மங்கேஷ்கர் அவர்களும் இணைந்து நிறைய பாடல் கொடுக்கறாங்க. அப்போ அந்த இசை நிகழ்ச்சி பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது. வெற்றியை கொடுத்த பிறகு என்ன அப்படின்னா, அந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கௌரவம் கொடுக்கணும், ஒரு விருது கொடுக்கணும், அதுவும் அந்த அந்த நாட்டினுடைய அதிபருடைய கையால கொடுக்கணும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அதிபரை சந்திக்கும் சந்தர்ப்பம் எப்படி அமையுது அப்படின்னா, அப்பொழுது முன்னாள் அமெரிக்கா அதிபராக இருந்த பில் கிளின்டன் அவர்களை அவங்க சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய அவர்கள் தங்கி இருக்கும் அறைக்கு அவர்கள் அழைக்கப்படுறாங்க. அழைக்கும் பொழுது அங்க வந்து நிறைய அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் சந்திக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கூட பேசுறாங்க, ரொம்ப அருமையா பேசுறாங்களாம். தான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை தெளிவா பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எஸ்பிபி அவர்களுடன் கிடைச்சிருக்குன்னு அவங்களே பகிர்ந்திருக்காங்க. பில் கிளின்டன் அவர்களை சந்திக்கும் அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா, எஸ்பிபி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 30,000 பாடல்களை பாடிய ஒரு காலகட்டம். அப்ப பில் கிளின்டன் அவர்கள் கேட்கிறாங்களா, உங்களுக்கு பாடுறது தவிர வேற ஒரு வேலையும் தெரியாதா, இவ்வளவு பாடல் பாடி இருக்கீங்களே, கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல விட இடம் பிடிச்சிருக்கீங்க, அப்ப இவ்வளவு பாடல் பாடிட்டு இருக்கீங்கன்னா அது மாத்திரம் தான் உங்க வேலையா அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஒரு நகைச்சுவையான ஒரு உரையாடலாம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்களா, நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா எனக்காக நீங்க ஒரு பாடல் பாடுவீங்களா. அப்ப எஸ்பிபி அவர்கள் சொல்லிருக்காங்க, கண்டிப்பா நீங்க வாங்க, உங்களுக்காக நான் ஒரு பாடல் பாடுறேன் அப்படின்னா. ஆனா பில் கிளின்டன் அவர்கள் வந்த ஒரு காலகட்டம், ஆனால் சந்தர்ப்பங்கள் சரியாக அமையவில்லை அவருக்கான ஒரு பாடலை வழங்குவதற்கு. இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது அப்படின்றத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எஸ்பிபி அவர்கள் பின்னணி பாடகராக அறிமுகமாகிய ஒரு காலகட்டத்துல என்ன அப்படின்னா, மாணவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஜெய்சங்கர் அவர்கள் நடிச்சிருக்காங்க, நல்ல அழகான பாடல் நிறைந்த திரைப்படம். அப்போ தேவன் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் எஸ்பிபி அவர்களை இந்த திரைப்படத்துல வந்து ஹீரோவா நடிக்க வைக்கணும்னு. ஆனா எஸ்பிபி அவர்களுக்கு நடிப்பு அப்படின்னாலே ஒரு பதட்டமா இருந்தது. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து சினிமாவுக்கு வராங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க, தெலுங்குல இருந்து தமிழுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அவங்க பாடணும் அப்படின்னு ஆசைப்படலையா. அப்போ அதற்கு பிறகு கூட நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்காங்க. மாணவன் திரைப்படத்துல வந்து அவங்க பாடல் பாடிருக்காங்க. அப்ப அவங்க தேவர் அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு பாட்டு மட்டும் கொடுத்துருங்களேன், இந்த சினிமா வாய்ப்பு எல்லாம் வேண்டாம், நான் நடிக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பின்னாட்களில் ஒரு சிறந்த நடிகராக பார்க்கப்படுகின்றார் எஸ்பிபி அவர்கள். ஏன்னா அவருக்குள்ளே ஒரு திறமையான நடிகர் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா நடிகரும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். ஒரு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும், காதலன் திரைப்படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நட்பான அப்பா கேரக்டர் அவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த படத்துல அழகா வந்து நம்ம பிரபுதேவ அவர்களுடன் ஒரு நடனம் ஆடுவது போல கூட பாடல் எடுத்திருந்தாங்க, நம்ம எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த படத்துல அவங்க பாடியும் இருக்காங்க, நடிச்சு இருக்காங்க, டான்ஸ் பண்ணி இருக்காங்க. அவருக்குள்ளே ஒரு கலைஞர் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றது அவங்க பின்னாலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சேரன் திரைப்படத்தெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக வந்து தனக்கு கிடைத்த அந்த கதாபாத்திரங்கள் வந்து சில திரைப்படங்கள்ல வந்து அழகாக பதிவு செய்திருக்காங்க. அது இன்னும் பார்க்கக்கூடியதாகவும் பேசக்கூடியதாகவும் இருக்கும். மின்சார கனவு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, அந்த வெகுளியான அந்த அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப அழகா அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அதற்கு பிறகு பிரியமானவரை வந்து விஜய் கூட அவங்க நடிச்ச ஒரு காலகட்டம் ரொம்ப அருமையா பார்க்கப்படுகிறது. அதாவது அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டரை வந்து முழுமையா செய்யக்கூடிய பக்கம். அப்பதான் எஸ்பிபி அவர்கள் நினைச்ச ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா, ரொம்ப ஆரம்பத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாமோ, நிறைய சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ. ஏன்னா அவருக்கு இசை மீது இருந்த காதல், இசை மீது இருந்த அந்த தேடல், பாடல் ஒரு பாடலை உள்வாங்கி பாடும் பொழுது அப்படியே மயங்கி பாடினா எப்படி இருக்கும், அந்த பாடலை அப்படியே தானே ரசிச்சு பாடினா எப்படி இருக்கும், அப்போ அந்த பாடலுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் இல்லையா, அந்த உயிரோட்டம் மூலமாக வாழும் பாடல் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால எஸ்பிபி அவர்களுடைய பாடலை இப்ப கேட்டா கூட மனசு அப்படியே அமைதியா இருக்கிறத பார்க்கக்கூடியதா. எஸ்பிபி அவர்கள் வந்து எப்பொழுதுமே நிறைய பாடல் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது சில பாடல்கள் வந்து தனக்கு பொருத்தமாக இல்லைன்னா இந்த பாடல் வந்து தனக்கு வராது அப்படின்றத வெளிப்படையா சொல்லிடுவாங்களாம் இசையமைப்பாளர்களுக்கு. ஏன் இந்த பாடலை நீங்க எனக்கு தரீங்க, வேற யாருக்கா கொடுத்தீங்கன்னா இந்த பாடல் ரொம்ப அருமையா வரும் அப்படின்ற பங்கையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் தனக்கு வராத பாடல்களையும் முயற்சி செய்து 2-3 நாட்களுக்கு பிறகு பயிற்சி செய்து பாடிய சந்தர்ப்பங்களையும் நாங்க
பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதற்கு பிறகு வந்து அவர்களே பதிவு செய்த ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அவங்களே சொல்லியிருக்காங்க, சில பாடல் பார்க்கும் பொழுது எனக்கு கொடுக்கலையே இந்த பாடல் அப்படின்னு தோணுமா. அதற்கு உதாரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளியே கதை எழுது, தெய்வம் தந்த வீடு, நீ ஒரு காதல் சங்கீதம், இந்த பாடல்லாம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கினதும் உண்டு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, தெலுங்குல வந்து இந்த பாடல் நீ ஒரு காதல் சங்கீதம் வந்து இந்த பாடல் நிறைந்த இந்த திரைப்படத்தை தெலுங்குல எடுக்கும்போது எனக்கு இந்த சான்ஸை தாங்கலே அப்படின்னு கேட்டு வாங்கி பாடினதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கன்னடத்துல வந்து ஜானகி அவர்கள், அதாவது நிறைய பெண் குரல்ல பாடின பாடல்களையும் அவங்க கேட்டுட்டு இந்த பாடலை வந்து ஆண் குரலுக்கு ஏற்றாப்பல் மாற்றும் பொழுது தான் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்த தருணங்களும் இருக்கு. இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கன்னட திரைப்படத்துல வந்து ஜானகி அவர்கள் பாடிய ஒரு பாடலை கேட்டுட்டு இந்த பாடலுக்காக தெலுங்குல நீங்க கண்டிப்பா எடுக்கும் பொழுது என்ன பாட வைங்க அப்படின்னு அவங்க ரொம்ப அருமையா கேட்டிருக்காங்க. அதனால ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு பாடியிருக்காங்க. இப்படியெல்லாம் பலருடைய பாடல்கள், பல குரல்களில் வந்த பாடல்களை பார்த்து கேட்டு அவர்களையும் பாராட்டி அந்த பாடல் தனக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும், இது போல் சிறப்பான பாடல்களையும் கொடுத்து இன்றளவும் இசையில் ஒரு பயணம் அப்படின்னா, எஸ்பிபி அவர்களை யாராலையுமே மறக்க முடியாது. எஸ்பிபி அவர்களை வந்து சொல்லிய சந்தர்ப்பங்கள் எப்படின்னா, எனக்கு எல்லா மொழிகளிலுமே அதிகமாக பாடல் பாட பிடிக்கும், வித்தியாசமான பாடல்கள், புதுமையான பாடல்கள், அந்த பாடலுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதத்திலே அமைந்த பாடல் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமில்ல, என்ன அப்படின்னா, ஒரு பாடல் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாடலுக்கான இசை பொருத்தப்படும், அந்த பாடலுக்கான வரிகள் அவங்க ரொம்ப அழகா கொடுப்பாங்க, அப்ப அந்த பாடல் இன்னும் பொருத்தமா இருக்கு. சில நேரங்களில் பாடல் வந்து எழுதப்பட்டு விடும், எழுதப்பட்ட பிறகு அந்த பாடலுக்கு வந்து இசை பொருத்தமாக அமையணும். அமையும் போது சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு இடத்தை பிடிக்காம கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பொழுதுமே வந்து இசை பொருத்தப்பட்ட பிறகு பாடல் எழுதப்படும் பொழுது இன்னும் அது ஒரு அழகு பெறும். ஆனா எல்லா மொழிகளிலும் வந்து பாடல்கள் வந்து அழகு தான், ஏன்னா அதை நாங்கள் உள்வாங்கி பாடும் விதத்துல தான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த மொழியினுடைய ஏற்றத்தாழ்வுகள், அந்த மொழியினுடைய தன்மைகள், அந்த மொழியை அவங்க பேசும்பொழுது எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுட்ட பிறகு அந்த பாடலை பாடினா அந்த பாடல் என்பது இன்னும் அழகா இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் ஒரு இயல்பு உடையவராகத்தான் பார்க்கப்படுகிறார். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய படம் அப்படின்னா, கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட சங்கராபரணம் என்ற திரைப்படம். 1980 வெளிவந்த அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தெலுங்குல வெளிவரும் பொழுது 10 பாடல்கள் அடங்கிய இந்த திரைப்படத்துல 9 பாடல்களை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இந்த படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு முதல் தேசிய விருது கிடைத்தது என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு 1989 பாத்தீங்கன்னா, இந்தி மொழி மூலமாக பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. நடிகர் சல்மான்கானுக்கு அவர்கள் பாடிய பாடல் பெரும் வரவேற்பை பெறுகிறது. இதற்காக இவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் விருதினையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள், தேவா, வித்யாசாகர், அதே நேரத்துல கீரவாணி, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள், ஏ ஆர் ரஹ்மான், யுவர் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜா, ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள், டிமான், ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசையில வந்து கிட்டத்தட்ட அனிருத் அவர்களுடைய இசையில கூட நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல தலைமுறைகளை தாண்டி பயணித்த இசையமைப்பாளர்களுடனும் அவர்கள் பயணிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பாடல் பாடியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களில் ஆரம்பித்து சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல், விஜய், அஜித் வரை அவர்கள் எல்லாருக்குமே அவர்கள் பாடல் பாடியிருக்காங்க. தமிழ் மொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரிசா, துளு, படகா, மராட்டி என்று பல மொழிகளில் அவங்க பாடி அசத்தியிருக்காங்க அப்படின்றதையும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாடல் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த பாடகர் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகான ஒரு பங்களிப்பை திரைத்துறைக்கு கொடுத்திருந்தது அப்படின்னு நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று ரசிகர்களுடைய மனதிலும் ஆழமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த பாடகர் அப்படின்றதையும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வீட்டுல அவங்களை வந்து மணி அப்படின்னு அவங்க அம்மா அழைக்கிறது உண்டு, அன்பா ரொம்ப. அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அம்மாவை மீறிய தெய்வம்
உலகமும் கிடையாது, அம்மாவை மீறிய குருவும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் எல்லாமே ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு குருவா இருந்து தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்தக்கூடியவங்க அப்படின்னு ரொம்ப அதிகமா அம்மா மீது பாசம் அதிகமாக இருந்தவங்க. அம்மா நிறைய கச்சேரிகளில் சென்று நம்ம எஸ்பிபி அவர்கள் பாடியதை ரசித்ததும் உண்டு. அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னே எஸ்பிபி அவர்களுக்கு தெரியாது சில நேரங்கள், அதாவது படிக்கும் காலகட்டத்துல. வீட்டுல வந்து சொல்லுவாங்க, நிஜமாவே நம்ம மணி ஒரு மணிதாங்க அப்படின்னு அளவுக்கு அவருடைய ஒரு பெருமை அவங்க சொல்லும் பொழுது எஸ்பிபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இதற்கு மேல எனக்கு ஒரு பெரிய விருது வேணுமா அப்படின்ற அளவுக்கு கூட அமைஞ்சிருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாழ்க்கை வந்து அருமையா பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது காதல் திருமணம், அன்பான மனைவி, அழகான காதலி வெளிப்படுத்திய அந்த வாழ்க்கை என்பது அவங்களுக்கு ரொம்ப அருமையா அமைந்திருந்தது. எப்பொழுதுமே அவருடைய கைகள்ல மைக் இருக்கு. ஏன்னா பாடும் பொழுது நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுது நிறைய விடயங்களுக்கு அப்ப அவங்க மனைவியே நிறைய சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க, இதுதான் உங்க மந்திர கொழா அப்படின்னு கேட்டு நகைச்சுவையாக பேசிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அவங்க பொதுவாக சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பாடகருக்குள்ளும் ஒரு நடிகர் இருக்கிறார், அப்போதான் அந்த பாடல் வந்து உயிர் பெறும். அப்ப எனக்குள்ளும் ஒரு நடிகர் இருக்கிறாங்க நாங்க பாடும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு கலைஞர்களுக்கு இதுதான் பொக்கிஷம் தெரியுமா, ரசிகர்கள் நல்ல ரசிகர்கள் ஒரு பாடலை வந்து பெரிய அளவு பேசும் பொழுதும் கைகள் தட்டும் பொழுதும் அந்த பாடலை ரசிக்கும் பொழுதும் அதுதான் ஒரு கலைஞருக்குரிய ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய மேடை நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது ரசிகர்கள் எப்படி அந்த பாடலை ரசிக்கிறாங்க, ஒரு பாடல் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கும் பொழுது அந்த பாடல் நிகழ்ச்சியை ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்கள் எப்படி அந்த நிகழ்ச்சியை அவர்கள் வழி நடத்துறாங்க, தான் பாடும் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எப்படி அவதானிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்களா. ஏன் அப்படின்னா வெறுமனே தான் மாத்திரம் அந்த பாடலை வெறுமனை பாடிவிட்டு மற்றவர்கள் அதை ரசிக்கவில்லைன்னா அது வந்து பெரிய அளவில் ஒரு திருப்தியை கொடுக்க. அப்போ தான் அந்த பாடும் அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கும் பொழுது மக்களான ரசிகர்கள் அதை இன்னும் ரசிச்சு கேட்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்களாம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல மேடைகள்லயும் வந்து அழகான பங்களிப்பை கொடுப்பாங்க, ரசிகர்களோடு இணைந்து பாடிய பாடல்களும் நிறைய இருக்கு அப்படின்றத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. 1969 தொடக்கம் 1970 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடன் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது இளையராஜா அவர்கள், பாஸ்கரன் அவர்கள், கங்கை அமர் அவர்களுடன் மூவருடன் இணைந்து ஆரம்பித்த ஒரு குழு என்ன அப்படின்னா பாவலர் பிரதர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து இளையராஜா அவர்கள் தான் அந்த குழுக்கு பேர் வைக்கிறாங்க. இதன் மூலமாக இணைந்து நிறைய இசை நிகழ்ச்சிகளை வந்து நாடு பூராவும் நடத்திருக்காங்க, உலகளாவிய ரீதியிலும் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 நிகழ்ச்சிகளுக்கு மேலாக பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்காக பல கருடுமுரடான பாதைகளையும் கடந்திருக்காங்க. அதே நேரத்துல வந்து சில நேரங்களில் வந்து ட்ரெயின்ல வந்து டிக்கெட்டை வந்து முன்கூட்டியே பதிவு செய்யணும், சில நேரங்களில் சந்தர்ப்பங்களை தவறவிட்ட நேரத்துல பயணம் செய்யும்போது ஆடு மாடு கூட அவங்க பயணம் செய்திருக்கிறாங்களாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. இதற்காக கடுமையாக உழைத்து நிறைய நிகழ்ச்சிகள்ல பாராட்டுகளையுமே அவங்க பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த பாடும் சந்தர்ப்பத்துல எந்த ஒரு கஷ்டப்பட்டு அவங்க இப்படி எல்லாம் பயணித்தாங்க அப்படின்லாம் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாம அந்த நிகழ்ச்சியை ஆனந்தமாக ரசிகர்களுக்காக கொண்டாடி வெளிப்படுத்திய ஒரு காலகட்டமாகவும் அது அமைந்திருக்கிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து பாடகர் மட்டுமின்றி பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க. நிறைய நடிகர்களுக்கு வந்து பல மொழிகள்ல வந்து பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க. இதற்காக அவங்களுக்கு சிறந்த பின்னணி குரலுக்கான பல விருதுகள் கூட கிடைச்சிருக்கு. நந்தி விருந்தினியும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அன்னமயா என்ற ஒரு திரைப்படத்திற்கும் ஸ்ரீ சாய் மகிமா அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்கும் இவர்கள் நந்தி விருதினை பெற்றிருக்கிறாங்க. அதே போல் பாத்தீங்கன்னா பல பக்தி பாடல்கள், பல மதங்களுக்குரிய பக்தி பாடல்கள் ரொம்ப அழகா பாடியிருக்காங்க எஸ்பிபி அவர்கள். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 70 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து தன்னுடைய நடிப்பாற்றலையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. எஸ்பிபி அவர்கள் பாவலர் பிரதர்ஸ் அவர்களுடன் இணைந்து நிறைய இசை நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது அப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட 250 ரூபாய் பணம் அப்படித்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இதையெல்லாம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரித்துக் கொள்வார்கள். அது ஒரு பெரிய ஒரு தொகையாகத்தான் அந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. அப்போ வந்து எஸ்பிபி அவர்கிட்ட ஒரு சின்ன ஸ்கூட்டி இருக்குமாம். இதுல இளையராஜா அவர்களையும் அழைத்துக் கொண்டு நிறைய நிகழ்ச்சிக்கு பயணம் செய்தையும் அவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் அவர்கள் இளையராஜா அவர்களை பற்றி பெருமையாக பேசிய ஒரு காலகட்டம். ஏன்னா இளையராஜா அவர்கள் அவ்வளவு திறமை மிக்க ஒரு மனிதர். அது மாத்திரமில்ல, ஒரு பாடலை கொடுக்க வேண்டுமானால் அந்த பாடலுக்குரிய நுணுக்கம், அந்த பாடலுக்குரிய உயிரோட்டம், அந்த பாடலை எப்படி வெளிப்படுத்தினால் அந்த திரைப்படத்தில் அந்த பாடல் வெற்றியை பெறும் என்று எல்லா நுணுக்கங்களையும் அறிந்து கடுமையான ஒரு உழைப்பாளியாகத்தான் அந்த பாடலை வெளிப்படுத்திருக்காங்க. ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு
வந்து கிட்டத்தட்ட 16-17 திரைப்படங்கள் வெளியாகும். அந்த திரைப்படங்களை வந்து 14 திரைப்படத்திற்கு வந்து இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாங்க. அந்த திரைப்படங்களில் கிட்டத்தட்ட 70 பாடல்களுக்கு மேலாக சூப்பர் ஹிட்டாக அந்த காலகட்டத்தில் வெளிவந்துடும். இதில் வந்து நிறைய திரைப்பட பாடல்களை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் பாடியிருக்காங்க. அப்போ அவ்வளவு திறமைகள் அவரிடத்துல இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு எஸ்பிபி அவர்களே சொல்லியிருக்காங்க இளையராஜா அவர்களை பற்றி. ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம், ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு புதுமைகள், ஒவ்வொரு திரைப்படத்திலும் அந்த பாடலுக்குரிய வித்தியாசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு இசையை அவர் காதலித்தார் என்பதுதான் உண்மை. எஸ்பிபி அவர்கள் பின்னணி குரல் கொடுத்து பல நடிகர்களுக்கு பேசியது போல் பல நகைச்சுவை நடிகர்களுக்குரிய பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க. சுருளிராஜன் அவர்களுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதா அவர்களுக்கு உரிய நகைச்சுவை தோரணையில் ஒரு பாடலும், அதே நேரத்தில் தேங்கா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குரிய பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க. அப்போ பாடும் பொழுது அந்த இடத்துல வந்து வாய்ஸை வந்து அவங்க வந்து வித்தியாசமாக வந்து மாற்றணும், அவர்களுடைய அந்த குரலுக்கு ஏற்றா போல் மாற்றணும், இதை எல்லாமே கையாண்டு வித்தியாசமான பாடலை கொடுத்து அந்த பாடலை வெற்றி கொடுத்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. 6 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருந்தினை பெற்ற எஸ்பிபி அவர்கள் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க. அது மாத்திரமில்ல, எஸ்பிபி அவர்கள் வந்து கன்னட மொழி இசையமைப்பாளராக இருக்கும் உபேந்திரகுமாருக்காக 1981 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரில் உள்ள ரெக்கார்டிங் தியேட்டர்ல வந்து காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒரே நாளில் 21 பாடல்களை பாடி சாதனை பண்ணியிருக்காங்க. மேலும் தமிழ் மொழியில் ஒரே நாளில் வந்து 19 பாடல்களை பாடி இந்தி மொழியில் 6 மணி நேரத்தில் 16 பாடல்களையும் பாடி சாதனை படைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தனக்குள் இருக்கும் அந்த இசை பயணத்தின் மீதும் தனக்குள் இருக்கும் அந்த இசையின் மீதும் உள்ள காதலால் பல பாடல்களுக்கு வெற்றி சொல்லியிருக்காங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து நிறைய பேர் கேட்பாங்களாம், நீங்க பாடுறதுக்காக வாய்ஸுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இந்த வாய்ஸ் எப்படி ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க, உங்களுடைய குரல் எப்பொழுதுமே இளமையா இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில இருந்து 20 வயதிலிருந்து இசை பயணத்தை ஆரம்பித்த பிறகும் 70 வயதை எட்டி பிடிக்கும் பொழுதும் நிறைய நிகழ்ச்சிகள்ல நிறைய பாடல் பாடும் பொழுதும் அந்த கம்பீரம் இருந்திருக்கு அவங்க குரல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு கண்ட்ரோலும் பண்ணது கிடையாது, நான் எப்பொழுதுமே எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க் இது எல்லாமே நான் வந்து எப்பொழுதுமே எடுத்துக்குவேன், இதுதான் என்னுடைய குரலை வந்து பாதிக்கும், இதுதான் என்னுடைய குரலை பாதிக்காது அப்படிலாம் நான் யோசிச்சதை கிடையாது, எனக்கு கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலாக புகைப்பழக்கம் இருந்தது என்பதை அவன் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் நான் அதற்கு பிறகு குறைத்து கொண்டேன், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இன்னும் நான் ஒரு புதிய வழியில் இசை பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன் அப்படின்ற விடயத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து நிறைய கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக கொடுக்கும் பொழுது அந்த பாடல்கள் வேண்டாம் அப்படின்னு நினைத்ததும் உண்டு. ஆனால் சங்கராபரணம் திரைப்படம் ஒரு பெரிய அளவு வெற்றியை கொடுத்ததும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திரன் அவர்களோட சேர்ந்து நிறைய படங்களில் வந்து எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க ஞாபகப்படுத்திருக்காங்க, கே பாலச்சந்திரன் அவர்களோட அமர்ந்திருக்கும் பொழுது பின்னால் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கே பாலச்சந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் பாருங்களேன், அதில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ பார்த்துட்டு சாதாரணமா 4 பேர் நிக்கிறாங்க தானே, அதுல பாருங்க ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் கண்ணை பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு காந்தம் இருக்கிறது அப்படின்னு கே பாலச்சந்திரன் அவர்கள் வந்து எஸ்பிபி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த காந்தத்தை பார்க்கும் பொழுது பின்னால வந்து திரைப்படத்துல பெரிய ஒரு சாதனை பண்ண போறாங்க. அவருடைய சாதனை என்பது பெரிய அளவு போயிட்டே இருக்க பொழுது எத்தனையோ வருடங்கள் திரைத்துறை சாதனை, அவரை கண்ணை பார்த்தாலே அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரைத்துறைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமான ஒரு காலகட்டம், அவர் வந்து பெரிய படங்கள் அப்ப கொடுக்கல, சின்ன சின்ன ஒரு கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே வந்து கே பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அவருடைய கண்ணை பார்த்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்றத சொன்னதை கூட எஸ்பிபி அவர்களால் நம்பவே முடியல. அதற்கு பிறகும் அவர்கள் சாதித்த சாதனைகளை பார்த்து எப்படியெல்லாம் இவங்களால யோசிக்க முடியுது, எப்படியெல்லாம் இவங்க வந்து அந்த காலகட்டத்திலே ஒருவரை பார்த்தால் எப்படி சொல்றாங்க. ஏன்னா கோதாண்டபாணி அவர்கள் வந்து எஸ்பிபி அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, 40 வருட பயணம், அதற்கு மேல நிறைய விருதுகள், அது உண்மையாயிட்டு எப்படி இவங்க எல்லாம் ஒருவரை பார்த்து பேசுறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு பிரமிச்ச ஒரு காலகட்டம். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மகன் சரண் ரொம்ப அழகா பாடக்கூடியவன், இவர் கூட வந்து கிளாஸ்மேட் யாருன்னா நம்ம அஜித்குமார். அப்ப நிறைய சந்தர்ப்பங்கள்ல வீட்டுக்கு வந்து பழகினதும் உண்டு. அப்போ ஒரு தெலுங்கு படத்துல வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒருத்தர் தேவை, புதுமுகமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அஜித்குமார் அவர்கள் இப்பவே அழகா இருக்காங்க, அப்போ ரொம்ப அழகா இருந்திருப்பார் இல்லையா, அப்போ இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு எஸ்பிபி அவர்களே வந்து டைரக்டர் கேட்டு அதற்கு பிறகு அந்த படத்துல வந்து நம்ம அஜித்குமார் அவர்கள் நடிச்சாங்க. அதற்கு பிறகுதான் திரைப்படத்துறை என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு பக்க பலமாக இன்னும் பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தன்னுடைய இசை பயணத்துல நிறைய பேரோட பயணிச்சிருக்காங்க, நிறைய மனிதர்களை
சந்திச்சிருக்காங்க. அந்த மனிதர்களுடன் தான் சந்தித்த அந்த பயணம், அவர்களுடன் தன் பழகிய விதம், பேசிய விதம் எல்லாமே அவங்களுடைய நினைவுல எப்பயுமே இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. எப்பயுமே பேசும்போது சந்தோஷமா பேசுவாங்க. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கூடையுமே வந்து ஒரே மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. தனக்கு எத்தனையோ திறமைகள், தனக்கு எத்தனையோ விருதுகள் கிடைச்சிருச்சுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது. தான் எல்லோரு மாதிரியும் ஒரே மாதிரியாக மனிதனாக வாழணும் அப்படின்ற எண்ணம் அவருடைய மனதில் எப்பொழுதுமே இருக்கும். எப்பொழுதுமே இசைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்கள் தொடர்ந்தும் இசைத்துறையிலே பயணிக்கணும்ன்ற எண்ணம் தான் இருந்தது. இந்த குரல் அப்படியே இருக்க வேண்டும், இன்னும் தான் நிறைய பாடல்களை பாட வேண்டும் அப்படின்ற எண்ணம். 2020 கொரோனா தொற்றுக்கு உள்ளான எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறாங்க. அனுமதிக்கப்பட்டு கொஞ்சம் அதற்கு பிறகு உடல் ஓரளவு சரியான பிறகு கொஞ்சம் முன்னேறி கொண்டு வராங்க அப்படின்ற அளவுக்கு வைத்தியர்களுடைய கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் செப்டம்பர் 24 அவர்களுடைய உடல்நிலை என்பது மிகவும் மோசமான நிலையை எட்டி பிடிக்கும் பொழுது செப்டம்பர் 25 கலைத்துறை இசைத்துறை இந்த உலக வாழ்க்கையை விட்டு அவருடைய உயிர் பிரிந்து செல்கிறது. ஆனாலுமே மக்கள் மனதிலே இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, இசையுடன் பயணித்த அவருடைய இந்த வார்த்தைகள் இன்னும் மக்களுடைய மனதிலே இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எஸ்பிபி அவருடைய பாடல் தொகுப்பு அப்படின்னு நிறைய பேருடைய தேடல் இன்னுமே இருக்குது. நிறைய பேர் வந்து அவருடைய பாடலை இன்னும் கேட்டுக்கொண்டு பயணித்தும் கொண்டிருக்கிறார்கள். மனதாலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த பாடகராக மாத்திரமல்ல, ஒரு நல்ல மனிதராகவும் அவர் பார்க்கப்படுகின்றார். மனிதனின் மறுபக்கத்தினூடாக எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் பயணித்த இந்த காலகட்டத்தில் அவருடைய நினைவுகளுடன் நாங்கள் பயணித்திருக்கின்றோம். அவர்களுடன் பாடலுடன் இன்னும் நாங்கள் பயணிப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.